பெட்ரோல் டீசல் விலை உயர்வினாலே அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணைத்தொடும் அளவிற்கு இன்று உயர்ந்து விட்டது. வீட்டிலே உள்ள நாம் அனைவரும் உணவுண்ண உபயோகப்படுத்த அந்த கேஸ் விலை 850 ரூபாயை தாண்டி விட்டது. இதையெல்லாம் கண்டித்து அரசுகள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் அஜெண்டாவையே குறிவைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான எந்த திட்டத்தையும் இவர்கள் செய்வதாக தெரியவில்லை. மக்கள் நீதி மய்யம் ஒன்றுதான் இன்று மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றது. இந்த விலை உயர்வை குறைக்கும் வரை மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுதான் எங்கள் தலைவர் துரோகம் என்பதை குறிப்பிட்டு இருந்தார். அன்று எல்லோரும் என்ன சொன்னாங்க, என்ன துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் ஒரே ஒரு முகத்தை வைத்து தான் யார் என்று அடையாளம் இல்லாத நிலையில் இருந்து இன்று பெரிய அடையாளத்தை பெற்று அந்த அடையாளத்தை வியாபார பொருளாக்கி இன்று போய் கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஆனால் தலைவர் மீது நன்றியை அவர்கள் சொல்லட்டும். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, இது முதல் போராட்டம் என்பதனால மக்கள் எங்கள் தலைவர் டாக்டர் கமலஹாசன் இப்போது இந்த கொரோனா காலகட்டத்திலே அவர் வெளியே வந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடு விடுவார்கள் என்ற ஒரு மக்கள் மீது உள்ள அக்கறையின் பேரிலே அவர் இன்று வரவில்லை என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.